ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த மாதிரி, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான, எண்ணெயில் பொறிக்காமல் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுங்க, எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோதுமை மாவோட கொழகொழப்பு தன்மையோ அல்லது அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனையோ இல்லாமல் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு கால் கப் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஏதாவது ஒரு கப் அளவில் அளந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா அதால் தான் நம்ம தண்ணியாக அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வாசனை வந்து அந்த கோதுமை மாவு எடுத்து நம்ம ஒரு கோடு மாதிரி இழுத்து பார்த்தோம்னா நமக்கு திரித்திரியாக இல்லாமல் நல்ல ஒரு அந்த கோலமாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ வறுத்து ஆறின கோதுமாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சாஸ்பேனில் விட்டுருக்கேன். இது கால் கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில், இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும், அந்த சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு தண்ணின்றது சரியாக இருக்கும். சில டைம் கொஞ்சம் தண்ணி கூட எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும். நம்ம நார்மலாக இடியாப்ப மாவு எந்த பதத்தில் இருக்கோமோ அதே பதத்துக்கு இருக்குங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கும், இது பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். அந்த கோதுமை மாவோட கொழகொழப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா வறுத்துட்டு நல்லா சுடு தண்ணி விட்டு பெறையும் போது, இப்போ இந்த மேல் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் தடவி இதை ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். ஒரு 2-3 முந்திரியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இனிப்புக்காக ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கோங்க. நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து இந்த வெல்லத்தோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இது நல்லா கரைஞ்சதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவில் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ அதே மாதிரி இது வந்து ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணலாம், அல்லது நார்மலாக நம்ம இடியாப்பமாக பிழிஞ்சு தேங்காய் பாலோ அல்லது நாட்டு சர்க்கரையோடு சர்வ் பண்ணாலும் இந்த கோதுமை இடியாப்பம் நல்லாயிருக்குங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முறுக்கு ஒரு அச்சில் இந்த இடியாப்ப அச்சு போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. உள்ளே வந்து எண்ணெய் தடவிட்டோம்னா மாவு பிழியும் போது ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்காக வாழையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நார்மலாக குட்டி குட்டி பிளேட்டில் பிழிஞ்சு அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம், அல்லது இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் சின்ன சின்னதாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை டைப்பில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி வாழையில் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதே அதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்க. இது பாருங்கள் பிழியறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாவு கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். நல்லா நூல் நூலாக நம்மளோட கோதுமை மாவு இடியாப்பமும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது இடியாப்பமாக அப்படியே செய்து ஏதாவது கறி இருந்ததுன்னா அதோட சர்வ் பண்ணலாம், அல்லது தேங்காய் பாலோட சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி மூடிட போகிறோம். மூடும்போது ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக மூடி வைங்க. இப்போ இந்த மாதிரியே வாழலையில் நம்ம எல்லாமே பிழிஞ்சிட்டு உள்ள பூரணை வச்சு மடித்து வச்சுக்கலாம். இது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த இடியாப்பம் நல்லா நூல் நூலாக அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். இந்த வாழலையில் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு வேக வைக்கும்போது இந்த வாழலையில் இருக்கிற நல்லதும் நம்ம உடம்புக்கு சேரும். இந்த வாழலையோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதில் வந்து இந்த கோதுமை மாவு இடியாப்பம் வேகும்போது நல்ல கமகமான அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் பிழிஞ்சிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு மடிச்சிக்கலாம். இதே உங்களுக்கு இனிப்பு தேவையில்லைன்னா நீங்கள் காரத்தில் என்ன உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோ அல்லது நீங்கள் நான்வெஜ் ஐட்டம் செஞ்சால் கூட அதை கூட ஸ்டஃபிங்காக வச்சு மடித்து கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா அடி பிளேட் போடாதீங்க, 2வது பிளேட் போட்டுக்குங்க. ஏன்னா அந்த வேர்வை தண்ணி ரொம்ப படாமல் இருக்கும்.
அதை திருப்பி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இலைகளை நம்ம இதில் வச்சுக்கலாம். இதை நம்ம எத்தனை செஞ்சாலும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இதை மூடிட்டு நல்ல ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. மிதமான தீயில் வேக வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க. மிதமான தீயில் வேக வச்சோம்னா ரொம்ப வேர்வை தண்ணி படாமல் இருக்கும். இப்போ 15 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு இலையிலேருந்து எடுத்து பார்த்தோம்னா அந்த கொழுக்கட்டை ஷேப்பில் வந்திருக்கும் பாருங்கள். இதை அப்படியே 1 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த இலையிலேருந்து எடுத்துடலாம். கமகமனு நம்மளோட கோதுமை மாவு பூரண இடியாப்பம் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக வருது. அதே சமயம் நம்மளோட அந்த இடியாப்பமும் பார்த்திங்கன்னா நல்ல தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.